எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் என்னென்னா ஸ்டார் கிராஃப்ட் டூவில் டைரக்ட் ஸ்ட்ரைக் தான் விளாட போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேம் போகும்போது இது வந்து ஆப்போனண்ட்டோட டீம், இது வந்து என்னோடய டீம்ஸ். ஓகே, இந்த வாட்டி நான் வச்சுருக்கேன், ப்ரோடாஸ் வச்சுருக்கேன், வெயிட் பண்ணி அந்த இந்த வாட்டி வந்து எந்த தப்பாக பண்ணக்கூடாது. நம்ம முடிஞ்சளவு வந்து எல்லோரையும் அட்டாக் பண்ண பார்க்கணும். ஓகே, ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட் அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம தான் ஒன்று எதுவும் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட் அட்டாக் நடக்குது. நம்ம பொதுவாக மினரல்ஸ் நம்ம ஏற்றிட்டு போய்ட்டு அவங்களை இனிமேட்டு அட்டாக் பண்ணலாம். இப்போ நம்ம டீம் மேட்ஸை போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக போன கேமில் நான் இந்த செகண்ட் இதாக வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட நியூட்ரல் யூனிட்டில் தான் இருக்கும். ஆக்சுவலாக அவன் நம்மளை தான் ஸ்கேன் பண்ணுறான். ஓரளவு பார்த்தீங்கன்னா போயிட்டு வரான் நம்ம யூனிட் வந்துச்சு. ஐயோ, இவன் வேறு, இது ஒன்று எத்தனை வந்தே நம்ம யூனிட் மொத்த யூனிட் ஆயிடுச்சுவான் போச்சது. இது வேறு என் ரேஞ்சுக்குள்ளே இல்லை வேறு. இப்போ அவன் என் ரேஞ்சுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அவனை அட்டாக் பண்ண முடியும். ஓகே, அடுத்து நம்ம உருவாக்க வேண்டியது ஹை டெம்பிளர் தான் யூஸ் பண்ணோம். அதே நம்ம ஃபீனிக்ஸை வர உருவாக்கணும் வர, ஏன்னா ஃபீனிக்ஸை வச்சு தான் அவனை பைத்தியார அவனை அட்டாக் பண்ண முடியும். ஃபீனிக்ஸ் கமான், அவங்கள விடக்கூடாது இந்த வாட்டி. ஓஹா, போட்டு தள்ளுறானேயா, பரவாயில்ல வந்துட்டானுங்க. ஓகே, பார்த்தா ரொம்ப மோசமான தாக்குதல் நடத்துறானுங்க பைத்தியக்காரனுங்க. வைக்கிங் சார் கூப்பிட்டு வந்துட்டானுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டை டெம்ப்ளர் அவர் உருவாக்கணும் வர, அடுத்து கிங் ஆர்ச்சர் உருவாக்கணும், அதுமாரி வந்து குட்டி பையனவர் நம்ம நம்ம பேஸில் அவர் வைக்கணும் வர. ஏன்னா இவன் வந்து கொஞ்சம் ஓரளவு ஃபார்வர்டில் போயிட்டு பார்ப்பான் எல்லாத்தையும். என்னடா சும்மா சும்மா என் பேஸையே ஸ்கேன் பண்ணிக்கிறேன். நீ மட்டும் தான் நான் ஸ்கேன் பண்ணுறேன் இருவம் பேச. இன்னொரு ஸ்கேனர் தூக்கே. ஓகே, இதெல்லாம் வேணாம் இப்போதைக்கு. இது வேணாம் எஸ்கேப்பு. ஏய் என்னடா, ஏ ஃபார்வர்டில் வர போகிறானுங்க. ஐ டெம்பிள் இங்கே வா. அட்டாக்கிங் அட்டாக்கிங் ஓரளவுக்கு பரவாயில்ல அட்டாக்கிங். பட் கிரவுண்ட் யூனிட் அட்டாக் பண்ணுறது நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணி ஆகணும் வர. அதுவும் இல்லாமல் யாரும் ஒன்று அப்கிரேடில் வர பண்ணல வர. ஓகே, 150 இதே அப்டேட் பண்ணுவோம். முடிஞ்சால் லேண்ட் யூனிட்டை அப்டேட் பண்ணியாச்சு.
ஓகே ஓகே இப்போதைக்கு நம்ம தான் ஃபார்வர்டில் இருக்கோம். பட் சின்ன சின்ன இதுவெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் மினரல்ஸ் இல்லை நம்மளுக்கு. இப்போ நம்ம பார்ப்போம் மேட்ச் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் ப்ளஸ் டி கண்ட்ரோலு இப்போ மை காட். அவங்க ஃபுல் அண்ட் பதில் பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இம்மார்டல்ஸ் மார்டல்ஸை கொண்டு வந்தாங்க. ஏன்னா மார்டல்ஸ் வச்சு அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸை முடிஞ்ச அளவுக்கு பிரேக் பண்ணலாம் நம்ம. ஓகே அடுத்து அட்டாக் பண்ண போகிறது ஏன்னா நம்மளுக்கு இப்போ தேவை மினரல்ஸு. ஓகே அடுத்த அட்டாக் பண்ண போது நம்ம ஆள் தான். பட் ஆனால் வந்து சின்ன சின்ன இது வந்து நம்ம ஓகே பைக்கிங்ஸு ஒரு ஓ மை காட் கிரவுண்ட் யூனிட்டை மொத்தமாக அழிச்சிட்டானு கிரவுண்ட் யூனிட்டை. ஓகே ஃபார்வர்டில் வந்துட்டானுங்க. ஓகே ஃபார்வர்டில் வந்துட்டானுங்க கிட்ட வந்துட்டானுங்க. ஓகே முக்கியமாக அவங்களோட ஏர் டிஃபென்ஸை நம்ம பிரேக் பண்ண வர. ஓகே போனாட்டி மிஷினில் நான் இந்த இதை யூஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் ரிலேட்டட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்ப்போம் நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணுறோன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த யூனிட்டை ரெடி பண்ணுவோம். அவங்க ஏர் டிஃபென்ஸ் தான் முக்கியமாக பிரேக் பண்ணும். ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் தான் கிட்டத்தட்ட முக்கியமான இது பிளே பண்ணிருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் வச்சு தான் ஓகே பவர் அட்டாக் பண்ணியிருக்கோம் வர. டீம்ல தான் கரெக்டா வைக்கணும்னு பாக்குறேன். இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து வெயிட் பண்ணு 400 கிடைக்கும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. இனிமேல் தான் ஆட்டமே சூடு பிடிக்க போடு. ஓகே மை காட் அடுத்த டைம் முடிகிற வரை நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். மொத்தமாக அழிகிறான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு Our fury
is boundless. My life for hire. My life for you have not enough minerals. Woe to our enemies. The orange is gone. None can withstand the Templar. Passage, a Templar. Power to vaporize. What did I vaporize? பேசிக்கிட்ட வந்துட்டானுங்க. கியூல போட்டு நம்ம ஏர் டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே, கிட்ட வந்துட்டாருங்க பேசிக் கிட்ட. அது அட்டாக் பண்ண போகுது நம்ம தான். பட் ஏர் டிஃபென்ஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல. டாக் டெம்ப்ளர் வச்சுருக்காங்க. பட் அவங்க முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்ட் யூனிட் ஓரளவுக்கு டேலி பண்ணி நம்மளை ஹெல்ப் பண்ணுவானுங்க. ஓகே, கிரவுண்ட் யூனிட்டை மட்டும் அட்டாக் பண்ணிவிடு, அட்டாக் பண்ணு. ஓகே, ஓரளவுக்கு அவங்க அட்டாக்கிங் ஓரளவு நல்லா தான் பண்ணுகிறானுங்க. பட் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இவங்கள. ஒன் ஃபிஃப்டி அடுத்த டாக் டெம்ப்ளர். ஒன் ஃபிஃப்டி மினல்ஸ், ஒன் ஃபிஃப்டி. முடிச்சிட்டானுங்க. அம்மா இருக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் போய்ட்டு கிராஃப் சாட்டில் போய் பார்ப்போம் யார் யார் என்ன எப்படி விளையாடி இருக்காங்கன்னு. அதில் பார்த்து நம்ம சொல்லலாம். பட் நம்ம டீம்மேட்ஸில் யார் ஒழுங்காடிருக்காங்க, இல்லை நான் ஒழுங்காடலையா, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்காடலையான்னு பார்த்து அனாலிசிஸ் பண்ணலாம். நம்ம ஷீட்டை நம்ம நல்லா கிராஃபில் போய் பார்க்கலாம். ஏன்னா கிராஃப் தான் கிட்ட பார்த்தா கரெக்டாக காட்டும். ஓகே, நம்மளை பார்த்தா இதை பார்த்தீங்கன்னா ஓகே. ஃபஸ்ட்டு அவங்க டீமில் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் டைப் ஆனால் ஸோ அதுக்கு நம்ம. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் வந்து கிரீஸ். ஓகே, இவரும் ஒரு ஸ்டார்டிங் நல்லா விளையாடிருக்காரு. பட் ஆனால் லாஸ்ட்டில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இருக்கு. டர்போ இவர் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப லோவாக விளையாடிருக்காரு. அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கரெக்டாக விளையாடிருக்காரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் லிட்டில் ஸ்ட்ரகிளில் கொஞ்சம் இருந்திருக்காரு. ஓவரால் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல. வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.